கோபத்தோட கேட்டார், இந்த காலிங் பெல் ரிப்பேர் பாக்குற பாத்துட்டார் பாதையில. எப்பா உன் காலிங் பெல் ரிப்பேர் பண்றவர் தான், உன்னை ஒரு வாரமா வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்கல, காலிங் பெல் ரிப்பேரா போச்சு வந்து பாத்து விடியா பாத்து விடியான்னு சொன்னில, ஏன் வரல? சும்மா இருங்க, நான் மூணு நாளா வந்து உங்க பெல்ல அழிஞ்சு அமைக்க பார்த்தேன், நீங்க யாரும் கதவை திறக்கல. அது ரிப்பேர் பாக்குற சொன்னதே காலிங் பெல் தான், நீ அதவே பார்த்து பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடிருந்தீங்க. வீடு கட்டணும் ஆசைப்பட்டான், முடியல. கொத்தனார கூப்பிட்டான், இங்க பாரு என்ட பணம் கம்மியா தான் இருக்கு, ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும், எவ்வளவு செலவாகும்? 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்கிட்ட இருக்கிற 50,000 எப்படி 1.5 லட்சம் ஆகும்? கீழ் வீடுக்கு 1 லட்சம், மாடிக்கு 1,50,000. சரியா அப்படின்னா, சரி அப்ப என்கிட்ட கம்மியா இருக்கு 50,000 இருக்கு, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்து நான் கீழே கட்டிக்கணும். மேலூர்ல இருந்து மதுரைக்கு மஞ்சள் பைக்கெட் எடுத்துட்டு நடந்தே போயிருக்காரு, ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்க பஸ் தான், ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்சள் பைக்கு கொண்டு ரேஷன் கடைக்கு போறீங்க அப்படின்னு டாக்டர் தான் சொன்னாரு, சக்கரைக்கு நடந்தா நல்லது அப்படின்னாரு. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆமா, படம் போட்டோன்னு நீங்க அண்டாவை தூக்கிட்டு போறீங்க. பெரிய பாத்திரம் அண்டாவை சொல்ற, அண்டா விட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்ல. பெரிய பாத்திரம் அவர் நடிப்பு சீன் நினைச்சுட்டாரு, பாத்து தூக்கிட்டு யாராவது ஒரு கதை அங்க இருக்கா போனார் கடைக்கு. 5 கிலோ வெங்காயம் கொடுங்க, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமா கொடுங்க, பெரிய வெங்காயம் சுமக்கு இருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றா. உடம்புல காயம் பட்டிருக்கே, எப்படி காயம் பட்டுச்சு? இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. என்ன உடம்புல காயப்பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டு பேசாம இருக்க? இது ஊமை காயம் என்ன அவ்வளவு புது போனா இருக்கு? ஆமா, அவன் ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சு. ஏ, ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா? யாரா ஓடுனீங்க? நானும் போலீஸுக்காரையும் கிடக்காரு. எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க? அட பாமே, தனியா வந்தீங்க, ஒய்ப்ப கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. பார்த்தாரு கேட்டாரு, இந்த வகுப்புல முட்டாளெல்லாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு இருக்காரு. ஒருத்த எவனாச்சும் எந்திரிப்பானா? ஆனா அதுல ஒருத்த எந்திரிச்சான். பார்த்தார் கோவம் வந்துருச்சு, ஏன் நீ ஒன்னே நீ முட்டாள் நினைச்சுக்கிறாப்பு? இல்ல சார், நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்கன்னு சொல்லி துணைக்கு வந்துருச்சு அப்படின்னா. ஆமா, ரேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. என்ன போடுறாங்கடா? சண்டை போறாங்க டீச்சர். அது தெரியும்டா, என்ன பொருளடா போடுறாங்க? அப்படி கேளுங்க டீச்சர், அரிசி சக்கரை பருப்பு இதெல்லாம் போடுறாங்க. உளுந்து போடுறாங்களா? இல்ல டீச்சர், உட்காந்து தான் போடுறாங்க. கடவுளே! ஆமா, கடவுளே தான் டீச்சர் போடுறாங்க. டேய், ஏன்டா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி? எனக்கு நேத்து நான் டூர் போனேன்டா, டூர்ல என்ன பார்த்தேன், 40 அடி அகலத்துல 80 அடி உயரத்துல சாப்புற கீரை ஒன்னு வளர்ந்துருச்சு. இப்ப அடுத்த ஒரு போர்டு போடணும், அவன் ஆரம்பிக்கிறான். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா, நீ என்ன பார்த்தப்ப, 120 அடி அகலத்துல அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளை பிஞ்சிட்டானே, 200 அடி உயரத்துல சொல்ற என்னது, ஒரு பானைய ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு பெரிய பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும்? அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரையை எதில் அவிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் இவன் பட்டு சரக்குன்னு சட்டையை கிழிச்சு எதிர்த்து பசுப்பை ஓடிப்பிட்டான். தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ளிட்டோம், போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ள சொன்னேன்? நீங்கள் ஆனால் ஒரே புழுக்க மாதிரி ஏசியை போட்டு அப்படின்ட்டீங்க. ஏசியை போட்டுருக்காங்கன்னா ஏசியவே போட்டு முடிச்சிருக்காங்க. வார்த்தை கொஞ்சம் பிறகுச்சுன்னா சோழியம் முடிஞ்சு வரும். அம்மா தாய் மகாலட்சுமியே பிச்சை போடுங்க, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அப்படின்னு வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு. பாவம், உனக்கு ஏதாவது போட்டு விடுமா? உண்மையிலே ரெண்டு கண்ணும் தெரியாது போல. ஏங்க அவ்வளவு உரியா சொல்றீங்க? உன்னைய போய் மகாலட்சுமி தெரியாம பாரு, உண்மையிலே ரெண்டு கண்ணு தெரியாம. எங்க வீட்டுக்கார் காணாம போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கேன். அடி பாதகத்தி மாலே 10 நாள் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குற? இன்னைக்கு தான் அவருக்கு சம்பளம் நாள். பக்கத்துல உட்காந்து ஒரு எதிர்த்தாப்பு ரெண்டு பேரும் அடிச்சு மாண்டு புளிதில பிறண்டு கிடக்காங்க. பக்கத்துல உட்காந்து வேமா இறங்கி போய் அவங்க ரெண்டு பேரும் சத்து சத்துன்னு செவ்வல ஒரு அடி அடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். சார், தெரிஞ்சவங்களா? எப்பா தெரிஞ்சவந்தேலாம் அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சாத்தே திருப்பி அடிக்க மாட்டாங்க. அவன் பாரு அடிச்சு பலருக்கு எங்க ஆளை பயன்படுத்திக்காங்க. ஒரு ஆள் விவசாயம் சார், அங்க ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார், மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க? சாணம் தான். அடா இழிச்சப்பளை சாணம் போடக்கூடாதியா? அம்மனையும் சல்பட் போடணும். என்ன சாணம் போடுற? எருமச்சாணி. எருமச்சாணி போடக்கூடாது, அம்மனையும் குளோரைடு போடணும். அப்படி போட்டா, அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். காய்க்கவே காய்க்காது அப்படின்னா. ஏன், இது மாங்காய் மரம், இது எப்படி தேங்காய் காய்க்கும்? அது என்னன்றது தெரியாம ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படித்தான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்ய பத்தி சொல்றாரு. இப்ப ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, முதலில் அவர்கள் தலைமுடியை குளித்து தான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும். சார், அவன் மொட்டை தலைனா? சரி, முடி முளைக்கிற வரைக்கும் அங்கே காத்திருந்து இழுத்துட்டு வாடா. இழுச்சா அப்பளே.